இப்போ 10th சமச்சில் யூனிட் எக்ஸசைஸில் 4th சம் பார்க்குறோம் சாப்டர் 1ல். இப்போது ஏ லெட் ஏ இஸ் ஈக்குவல்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 9, 10, 11, 12 அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லெட் எஃப் வந்து ஏலேருந்து எண்ணுக்கு போகுது. என்னன்றது என்னது, நேச்சுரல் நம்பர். அதில் வந்து 0 இருக்காது, 1, 2, 3லேருந்து அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போது எஃப் ஆஃப் என் த ஹையஸ்ட் ப்ரைம் நம்பர், ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ. அதாவது இப்போது இந்த ஏ செட்டில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இப்போ இது ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம், ப்ரைம் ஃபேக்டர். இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்த்து அதுதான் நம்மளோட எஃப்ஆஃப்எக்ஸ். ஓகேங்களா, எஃப்ஆஃப்எக்ஸ்ன்றது இந்த இடத்துல என்னது, என்ன. ஓகே, இப்போ இதை வந்து ஆல் பார்ட்ஸில் எழுதுங்க, அதோட ரேஞ்சும் எழுதுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ 9 வந்து ஃபேக்டர் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 3 × 3, 3 × அப்படி கிடைக்கும். இதில் வந்து ஹையஸ்ட் எது, இந்த 3 தான். ஓகேவா, அப்போது எஃப்க்கு வந்து நம்ம 9 கொடுத்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் என்னது, 3. இது வந்து என் தானே, எஃப் ஆஃப் என். ஓகேங்களா, புரியுதா. இப்போ எஃப்க்கு ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா கிடைக்கிற ஆன்சரை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இல்லையா. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன. இப்போ வந்து நம்ம எஃப்க்கு வந்து 9 ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதோட ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னது, 3. ஓகேவா, பாப்பா பேர் எப்படி எழுதணும், 9, 3. ஓகே, புரியுதுங்களா. இப்போ அடுத்து வந்து n இஸ் ஈக்குவல் டு 10. அதாவது எஃப்க்கு வந்து 10 ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுவோம், அப்புறம் 5. இப்போ வந்து ஹையஸ்ட் வந்து 5, அப்போ 10, 5. இப்போ 11னா 11 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், அப்போ 11 தான் ஃபேக்டர். ஓகேங்களா, எஃப்க்கு 11 கொடுத்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் 11. 12 வந்து இது ஈவன் நம்பர்ன்றதுனால ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணலாம், அப்புறம் 3 டிவைட் பண்ணலாம் அப்படி. அப்போ ஹையஸ்ட்டு வந்து 3. ஓகேங்களா, இப்போ வந்து n வந்து 13, என் இஸ் ஈக்குவல் டு 13னா f வந்து 13. எஃப்க்கு 13 கொடுத்தா 13 தான் வரும், ஏன்னா அது வந்து ப்ரைம் நம்பர், ஒன்றுமே பண்ண முடியாது, அது அதால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ எனக்கு 14 கொடுத்தோம்னா 14ன்றது வந்து 2 × 7, அப்போ 7 தான் வந்து அதில் பிக்கஸ்ட் நம்பர், ஸோ 7. அப்புறம் எனக்கு 15 கொடுத்தோம்னா 3 × 5, 15. 3 வந்து சின்ன நம்பர், ஸோ 5 தான் வந்து கிரேட்டர் நம்பர். இப்போ எனக்கு வந்து 16 கொடுத்தோம்னா அது ஆட் நம்பர், அப்படியே இது ஈவன் நம்பர் 16ன்றது. அப்போ 2 அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே போனோம்னு வச்சுங்க 2. அப்போ அதில் ஹையஸ்ட் வந்து ஃபேக்டர் வந்து 2 தான். ஓகேங்களா, அப்போ எஃப் 16 இஸ் ஈக்குவல் டு 2. எஃப் 17 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், ஸோ 17 தான் அதோட இது. இப்போது இந்த கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரேஞ்ச். நம்ம ஏற்கனவே அப்படி தானே படிச்சிருக்கோம், நம்மளோட செகண்ட் லெட்டர்லாம் என்னது, ரேஞ்சு. இப்போ 9 கொடுத்தோம்னா 3 கிடைக்குது, ஏன்னா 9 ப்ரைம் ஃபேக்டர் தானே அவங்க கேட்டிருக்காங்க, கொடுத்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர் அதில் ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 3. அப்போ 9, 3, 11, 11, 13, 13, 15, 5, அப்புறம் 10, 5, 12, 3, 14, 7, 16, 2 வந்துருச்சுங்களா, 9, 3, 10, 5, 11, 11, 12, 3, 13, 13, 14 வந்து 7, 15, 5, 16, 2, 17, 17. இதுதான் ஆர்டர் பேர்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனால் நமக்கு நல்லா தெரியும், நம்ம கண்டுபிடிச்ச செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்சு தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேர்ஸ் வரும்போது ரேஞ்சை மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் என்னோடய ஸ்டைல் எப்படின்னா, இந்த ரேஞ்சு செகண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ரஃபர் காலத்தில் எழுதிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும், நம்ம செட்டுக்குள்ளே போடும்போது ஒரே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ 3, 5, 3, 5, 11, 3, 13, 7, 5, 2, 17 செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே. இப்போது இதில் 3 வந்து 2 ரிப்பீட் ஆகுதா, ஸோ நான் ஒரு 3 வந்து கட் பண்ணிடுவேன். இப்போது 5 2 ரிப்பீட் ஆகுதா, ஒரு 5 கட் பண்ணிடணும். மிச்சம் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் தூக்கி இதில் போட்டுடணும், 3, 5, 11, 13, 7, 2, 17. ஓகேங்களா, இதையே வந்து நம்ம இப்படி எழுதுறது போது இதையே வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதினோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இதுவே கரெக்ட் ஆன்சர் ரேஞ்சு, வேணால் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம், 2, 3, 5, 7, 11, 13, 17 இதே நம்பர்ஸ் தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.